மளிகை பொருட்கள் விலை, வீட்டில் வாங்குற க்ராசரியோட பொருள், காய்கறிகள் விலையெல்லாம் தெரியுமா? இப்போ காய்கறிலாம் வந்து அந்த டெய்லி பேசிஸில் வந்து அதிகமாக விளைச்சல் இருந்ததுன்னா கம்மியாக ரேட் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெங்காய ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது சார். இப்போ அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி தக்காளி ரேட்டு கூட ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ அதனால் பார்த்து பார்த்து சமைக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு ஒரு இதுவுமே இப்போ எந்த சமையல் செஞ்சாலுமே அதில் தக்காளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் என்ன சமைக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் நடுவில் வந்தது சார். ஆமாம், பயன்படுத்துறத குறைச்சிடறாங்க. இப்போ நாலு போட வேண்டிய இடத்துல ரெண்டு அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறாங்க. வேற என்ன பருப்பு விலைங்களா? காய்கறிகள் மளிகை ஜாமான்லாம் நீங்கள் போய் வாங்குவீங்களா? உங்களுக்கு ரேட்டு தெரியும். ஆ, எப்போனா வாங்க சொன்னால் அப்பா கூட போய் வாங்குவோம் சார். நாங்கள் அவங்க வந்து சொல்லிடுவாங்க இந்தந்த பொருள்லாம் இவ்வளோ இவ்வளோ வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. தோரம்பருப்பு எவ்வளவு? இப்போ ஒரு கிலோ பேக்கெட் வாங்கணும், இப்போ பிராண்டட் பேஸில் தான் சார் இருக்குது. லூஸில் வாங்கினாலும் சரி, இல்லை பிராண்டட் பேஸில் வாங்கணும் அப்படின்னா வந்து ஒரு கிலோ உதயம் பருப்பு எப்படியும் 150 மேலே தான் இருக்கும். அக்யூரேட்டாக எனக்கு தெரியல, பட் 150 மேலே இருக்கும். எல்லாமே உளுத்தம் பருப்பாக இருக்கட்டும், கடலை பருப்பு, பருப்பு ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் தான். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற அந்த மசாலா ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப அது வாங்கிக்கலாம் சார். அதே மாதிரி மிளகு, கடுகு அந்த மாதிரி பொருள்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் சார். கடந்த 10 ஆண்டுகளாக வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஹோட்டலில் என்னென்ன கிடைக்கும், என்ன விலை விற்குதுன்னா, 10 வருஷமாக சாப்பிட்றீங்க கடையில்? 10-11 வருஷமாக ஹோட்டலில் சாப்பிட்றேன். என்ன காரணம்? வீட்டில் அம்மா இல்லை, அப்பா கூட இருக்கேன். சரி, அதனால உங்களுக்கு ஹோட்டல் விலை மட்டும் தெரியும்? ஆ, தெரியும். சமைக்கிறது அதனால தெரியும். அது எவ்வளோ ஏறி இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் பரிச்சயம். எவ்வளோ ஏறி இருக்கு ஹோட்டல்லாம்? முன்னாடி இட்லி வந்து இப்போ வந்து 10 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. முதல்ல 5 ரூபாய் இருந்தது. ஆனால் இன்னும் சில கடைகள், ரோட்டு கடைகளில் அங்கெல்லாம் வந்து அதே விலை விற்கப்படுது. நம்ம ஹை கிளாஸாக ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது பழக்கம் இல்லை சார். ரோட்டில் தள்ளுவண்டி கடைகளில் இருக்கிறதும் சாதாரண ஹோட்டலில் சாப்பிட்றது பங்கு விலை ஏறி இருக்கா ஏறலையா? கொஞ்சம் சார். ஃபஸ்ட்டை விட முதல்ல வந்து 2.50 இட்லி இருந்தது. அப்பா அவர் காலத்துலலாம் சொல்லும்போது ஃப்ரைட் ரைஸ்லாம் 18 ரூபாய்க்கு வாங்கினதா சொல்கிறாரு. இப்போ வந்து சிக்கன் ரைஸ் 65-100 வரைக்கும் இருக்குது. நான் ஜங்க் ஃபுட்ஸாக அப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டாக சொல்கிறேன் இல்லை சார். நார்மலாக ஹோட்டலில் எப்போ எல்லோரும் சாப்பிட்ற மாதிரியான உணவுகள் தான். காலையில் இட்லி தோசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கல் தோசை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஹோட்டலாக இருந்தால் 20 ரூபா விற்பாங்க, தள்ளுவண்டியாக இருந்தால் 10 ரூபாய்க்கு இருக்கும். நைஸ் வந்து 30 ரூபாயிலிருந்து, நைஸ்னா அந்த முருகல் தோசையை நைஸ்ன்னு சொல்லி பழக்கம், நைஸ் அதே மாதிரி அதில் வந்து நெய் மட்டும் போட்டால் 40 ரூபா, அதே பொடி போட்டால் 50 ரூபான்ட்டு அது ஒன்று ஒரு ரேஞ்சில் இருக்கு. ஹோட்டலில் இருக்கிற எல்லா விலையும் தெரிஞ்சு? அது தெரியும் எனக்கு, அது பரிச்சயமாக இருக்கிறதுனால அதில் தெரியும். மற்றபடி மளிகை பொருட்கள் பற்றி தெரியும். வேறு யாருக்காவது மளிகை பொருட்கள் ரேட்டு தெரியும், நான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். 182 ரூபா கோல்டு வினர் 1 லிட்டர், இன்னொரு பாம் ஆயில், அது ஒரு ரூபினி ஐ திங்க் ஸோ. ஸோ அது வாங்கினா அதுவும் வந்து 140. எண்ணெய் விலை இப்போ ரொம்ப ஏறி போச்சு. 80 ரூபாய்க்கு வாங்கின டைம்லேருந்து இப்போ 190 ரூபா வந்துச்சு. 80 ரூபாய்க்கு வாங்கினது 190, ஒரு டைமில் 80 ரூபீஸ் 90 ரூபீஸ் வாங்கல. இல்லை எவ்வளோ இடைவெளிக்குள்ளே சொல்கிறீங்க? 3 இயர்ஸ்க்கு இல்லை, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கூட நான் 110க்குள்ளே தான் வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. 100-110க்குள்ளே இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸில் ரொம்ப ஹைக் வந்து. செகண்டுக்கு அப்புறமா தான் வந்து இந்த 2வது லாக்டவுன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே நான் வாங்கி சமைச்சிருக்கேன். இந்த 2வது லாக்டவுனுக்கு அப்புறமா தான் வந்து இந்த மளிகை பொருளோட விலை வந்து ரொம்ப வேகமாக அதிகரிக்கும். இந்த லாக்டவுனில் வந்து கம்மியாக கடைங்க ரொம்ப கம்மியாக, அப்போ அந்த நேரத்தில் சில கடைகள் திறக்கலை, சில கடைங்க திறந்துருந்தாங்க. அப்போ ஏறின விலையேற்றத்தை அவங்க அப்படியே அதை பேர் பண்ணிக்கிற விதமாக அப்படியே இதாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக தான் இந்த ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு மாதமாக இந்த எண்ணெயோட விலை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே நாள்ட்டே இருக்குது. அது உங்கள்கிட்ட இப்போ சொல்லவே முடியாது. இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், தெளிகாஸ் ஆகிறதுக்குள்ள விலை மாறிடுது. அதனால் வந்து எண்ணெயோட விலை மாறிக்கிட்டே இருக்குது. தெரியுமா வெரைட்டிஸ்லாம் தெரியுமா? பின்னாடி கொடுங்க. பருப்பில் இருக்கிற வெரைட்டிஸு, எண்ணெயில் இருக்கிற வெரைட்டிஸ்லாம் தெரியுமா? இது தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் இருக்கும். மோஸ்ட்டாக என் வீட்டில் வந்து எப்போவுமே பக்கத்து கடையில் வாங்க மாட்டாங்க. ரேஷனில் வந்து பல்கட் 2 கிலோ 3 கிலோன்னு வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சக்கரை கூடோ ஏதாவது அர்ஜென்ட்டுக்குன்னா பக்கத்தில் வாங்குவாங்க. எப்படின்னா 1/2 கிலோ 20 ரூபா, புளி 100 கிராம் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது. காய்கறிகள்லாம் எவ்வளோ ரேட்டு விற்குது? காய்கறி வந்து வெங்காயம் 1/2 கிலோ 20, தக்காளி வந்து 25, அந்த மாதிரி
வேற யாராவது லேட்டஸ்டா நேத்துக்கு எங்க அம்மாட்ட சட்னி கேட்டேன், தக்காளி சட்னி தான் கேட்டேன். எங்க அம்மா செஞ்சு தர மாட்டேன் சொன்னாங்க. ஏன்னா ஒரு கிலோ தக்காளி வெங்காயம் 50 ரூபா அப்படி சொன்னாங்க, நான் அதனால செஞ்சு தர மாட்டேன் சொன்னாங்க. அப்புறம் நாங்க எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வாங்குறோம். தேங்காய் எண்ணெய் வந்து 1 லிட்டர் 300 சொல்லுவாங்க, நல்லெண்ணெய் 1 லிட்டர் 240 எங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இதுதான் எண்ணெய் ரேட்டு. பருப்பு வந்து தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, சிறு பருப்பு. தோரம் பருப்பு ரேட் வந்து 150 to 130 இருக்கும். இது வரைக்கும் நான் நேத்துக்கு பார்த்தது, நான் ஹோல்சேல் கடையில் போய் பருப்பு வாங்க, அங்கே மேபி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். யாரெல்லாம் அந்த மாதிரி அவங்கள்ட்ட கொடுங்க. லெமனோட ப்ரைஸஸ் ரொம்ப ஹைக் ஆயிருக்கு. இப்போ வந்து ஒரு லெமன் எவ்வளவு ஒரு பீஸ்? 3-4 மந்த்ஸ் முன்னாடி வந்து 3 ரூபாய் 4 ரூபாய் இருந்த லெமன் இப்போ 8 ரூபாய் 10 ரூபாய் ஒரு லெமன் சொல்றாங்க. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை ரொம்பவே இப்போ சேஞ்ச். சீசன்னாலயா இல்லை இப்போ வந்து எஃபிஷியன்ட்னாலயா என்னன்னு தெரியல, பட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரியும். 3000 ரூபாய் இருக்கு, அதற்கு என்னென்னலாம் வாங்க போறீங்க? 3000 ரூபாய் கொடுத்தா கிராசரி, சானிட்டரி ஐட்டம்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு. சமைக்கிறது ஃபஸ்ட்டு கேஸ் தேவை, அதுக்காக சிலிண்டர் 1000 போட்டிருக்கேன். தக்காளி வெங்காயம் அதெல்லாம் ஒரு 100 ரூபா. இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு ரைஸ் வாங்கணும், அது 100 ருபீஸ். ஆயில் ஒரு 200. இப்போ சமைக்க சைடிஷ் எடுத்து வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோ, கீரை, கேரட், பீன்ஸ் அதெல்லாம் ஒரு 500 வந்துடும். நான்வெஜ் சரினா சிக்கன் மட்டன் எது வாங்கணும் 500 வாங்கிடலாம். கிராம்ஸ் தான் மாறும். சுகர், சால்ட், லெமன், ஸ்பைசஸ் ஒரு 100 to 200 போட்டிருக்கேன். அவ்வளோதான், இதில் 3000 முடிஞ்சு. ட்ரீட்டோ, உங்களுடைய மீட்டிங்ஸோ இதெல்லாம் எப்படி, எந்த மாதிரியான இதை வந்து ஷெடியூல் பண்ணிக்கிறீங்க? எந்த மாதிரி ஃபுட்டை வச்சு ஷெடியூல் பண்ணிக்கிறீங்க? பர்த்டே பார்ட்டி இல்லை ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸு, இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான உணவுகளை வச்சு நீங்கள் பிரதானப்படுத்தி இது பண்ணுறீங்க? பீட்சா, பர்கர், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட், பிரியாணி, அதுதான். ஓகே, பியூர் வெஜ் தான். பியூர் வெஜ் சார். சரி, என்னென்னலாம் இருக்கும் அதில்? பன்னீர் தான் மோஸ்டாக, பன்னீர் மஷ்ரூம், வேறு எதுவும் இருக்காது. ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும். எப்பவுமே இன்னும் நான்வெஜ் மட்டும்தான் இன்னும் பெருசு அப்படிலாம் பேசுவாங்க, பட் அப்போல்லாம் கிடையாது. வெஜ்ஜும் ஓகே, அதுக்கு ஈக்குவலாக இருக்காது தானே? அது எதுவும் உயர்ந்தது தாழ்ந்தது இல்லை உணவில், அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்றாங்க. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் நூடுல்ஸ் மோஸ்ட்டாக இதுதான். அப்புறம் ஜூஸ், ஐஸ்கிரீம் இதுதான். அதுதான் உங்களுடைய ஃபேவரேட்டா? ஃபேவரேட்னா பிரியாணி தான். பிரியாணி தான், ஓகே. வேற நண்பர்கள் யாரையுமே வந்து வெளியே சாப்பிட கூட்டிகிட்டு போனதே கிடையாது சார். ஏன்னா வந்து அவங்க கூட ஒரு 2-3 தடவை சாப்பிட போயிருக்கேன். அப்போ வந்து 5000 ரூபாய் 6000 ரூபாய்லாம் பே பண்ணியிருக்கானுங்க, எனக்கு அப்படியே ஆன் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு முடிவு பண்ணேன், இனிமேட்டு எனக்கு என்ன ஒரு நிகழ்வுனாலும் எங்கள் வீட்டில் தான் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு. எங்கள் அம்மா கிட்டே வந்து ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு சொல்லுவேன், இதுக்குள்ளே முடிச்சிடணுமா அப்படின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க, கறி வாங்கிட்டு வாடா, ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வா, பிரியாணி அரிசி வாங்கிட்டு வா. இது வரைக்கும் நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நான் ட்ரீட் கொடுத்துருக்கேன் சார். எல்லா நாளுமே எங்கள் அம்மா வந்து பிரியாணி செய்ய சொல்லுவேன். அப்படி இல்லை சில நாள் வந்து அமாவாசை அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து செய்ய மாட்டேன்ருவாங்க. அப்போ வந்து கறிக்கு பதிலாக மஷ்ரூம் மாற்றிப்பேன். எப்போவுமே வந்து 800 ரூபாய் தாண்டாது சார் இந்த ட்ரீட். அதெல்லாம் ஸோ ஒரு வருஷத்துக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னா கூட, என் பிறந்தநாள், என் தங்கச்சி பிறந்தநாள், எங்கள் அம்மா கல்யாண நாள், இந்த மாதிரி ஒரு 4-5 நாள் எடுத்தால் கூட ஒரு 400 ரூபாய்க்குள்ளேயும் 4000 ரூபாய்க்குள்ளேயும் முடிச்சிருவேன் சார். வருஷத்துக்கே 4000 ரூபாய்க்கு தான் சார் ட்ரீட் எடுத்தேன். அது மலைக்கு மாட்டேன். சூப்பர். வேற நான் நிறைய செலவு பண்ணுவேன் ஆனால் வீட்லேயே முடிச்சிருவேன்னு சொல்கிறேன். செலவுக்கு பயந்துன்றதை விட இவங்க பண்ணுற அட்டூழியத்துக்கு பயந்து பர்த்டே அன்னைக்கெலாம் வெளியே போகிறதில்ல சார். வீட்டுக்கே நேராக கூப்பிட்டுருது சார். அம்மாட்ட சொல்லிடுவேன், அம்மா வெளியே போனால் ஒரு கடை வாசலில் வச்சு முட்டை மாவு எல்லாத்தையும் வச்சு அடிப்பாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, அதனால் வேணாம் வீட்டிலே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா எவ்வளோ என்ன இதாக இருந்தாலும் ஒரு என் கிளாஸ் பர்த்டேக்கு வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி போச்சு சார். அப்போ வந்து என் கிளாஸ் பசங்க ஒரு 20 பேர் வந்தாங்க வீட்டுக்கு. ஸோ 20 பேருக்கும் வீட்லேயே அம்மாவே சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பாடு, சிக்கன் அப்புறம் சாப்பாடு எல்லாம் வீட்டிலே நேச்சுரலாக செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே வச்சு எங்கள் அப்பாவுக்கு அவங்க கண்ணு முன்னாடி ப்ரெசிடிங்ஸ்லாம் பண்ணி முடித்தாங்க சார். ஸோ இதுக்கும் அதாவது செலவும் ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பயந்து. யார் வெளியில் அதிகமாக கொண்டாடுவீங்க? ஹோட்டல் தான் என்னுடைய முக்கியம், ஹோட்டலில் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோன்றவங்க யாராவது? சார் நான் வந்து பர்த்டே செலிப்ரேட்டே பண்ணதில்லை, இப்போ ரீசெண்டாக தான் செலிப்ரேட் பண்ணேன். என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கே தெரியாமல் கேக்லாம் வெட்டினாங்க, சரி ஓகே ட்ரீட்டு கேட்டாங்க. சரி என்ன கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இங்கே பக்கத்தில் தான் கூட்டிகிட்டு போனேன். 700 ரூபாய் வச்சுட்டானுங்க சார் செலவு. ஆனால் இருந்தது வந்து 8 பேர்.
ஏதோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணியாச்சு. எட்டு பேருக்கு பரவாயில்ல, 700 ரூபான்னா பரவாயில்லையே. இல்ல பீஸா ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சேன். அவ்வளவுதான் வேலை முடிச்சு. ஏன்னா அதுக்கு மேல பட்ஜெட் தான் வீட்டுல அடி விடும். ஏன்னா இந்த விஷயம் நடந்தது வீட்டுக்கு தெரியாது, நான் சொன்னதும் இல்ல எனக்கு இவ்வளவு தெரியுது. ஸோ அண்ணா மாதிரி வீட்டில் 3000 4000 வாய்ப்புகள் இருக்கும் எவ்வளோன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம்னால. ஓகே.